கூகுளில் போயிட்டு ஃப்ரீ ஃபயர் வாட்ஸ்அப் குரூப்னு நினச்சேன். ஸோ அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் இருந்து ஒவ்வொரு நம்பராக எடுத்தேன். ஸோ இந்த மாதிரி 2000 கான்டாக்டு, ஓகேங்களா, ஒன்று இல்லை ரெண்டாயிரம் கான்டாக்டு என் மொபைலில் சேவ் பண்ணேன். ஸோ நீ வந்து ஃபெயிலியரு, உன் லைஃப்பில் வந்து நீ ஃபெயிலியரு அப்படின்னு சொன்னார். இன்னொரு ஒரு வருஷத்தில் கண்டிப்பாக அவருடைய ஒரு வருஷம் சம்பளத்தை ஒரே மாதத்தில் வாங்கி கட்டுவேன். ஸோ அதுதான் என்னுடைய லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட்டான்னு நினைக்கிறேன். ஸோ அது உண்மையாக சொல்கிறேன், அது ரொம்ப எனக்கு ஹார்ட்டாச்சு. தமிழன் என்று சொல்லடா, தலையில் விருத்து நில்லடா, தமிழண்டா. ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் கேடி தமிழன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ, நீங்கள் கேட்டுகிட்டு இருந்த ஒரு வீடியோ தாங்க. என்ன வீடியோன்னு கேட்டிங்கன்னா, ஸோ என்னுடைய யூடியூப் லைவ் ஸ்டோரியை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா 0 to 500K ஃபேமிலி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கேட்க ஈஸியாக தாங்க இருக்கும், ஆனால் இதில் இருக்க கஷ்டம் என்னன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கே புரியும். அண்டு இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு இந்த வீடியோ ஏதாவது ஒரு விதத்தில் மிகப்பெரிய மோட்டிவேஷனாகவும் இன்ஸ்பிரேஷனாகவும் இருக்கணும்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்க்குற எல்லோரும் மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. அண்ட் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே கைஸ், ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா நான் படிக்கிற ஸ்டேஜ்லேருந்தே பார்த்துடலாம். ஸோ நான் படிக்கும்போது உண்மையாக சொல்லணுன்னா எனக்கு கஷ்டம்னா என்னன்னே தெரியாது. ஸோ எனக்கு ஏதாவது ஒரு பொருள் வேணும், ஏதாவது ட்ரெஸ் வேணும்னா வீட்டில் எப்படியாவது அடமுடிச்சு வாங்கிடுவேன். அப்படி அவங்க தர முடியாதுன்னு சொன்னாங்கன்னா, ஸோ காலேஜுக்கு போகிறோம்ல, காலேஜில் அது கேட்குறாங்க இது கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு ஏமாற்றி வாங்கிடுவேன். ஸோ இப்படி தான் போயிட்டு இருந்தது. இத்தனைக்கும் நான் கஷ்டப்படுற ஃபேமிலின்னு எனக்கு தெரியும். ஸோ இருந்தாலுமே திமிரு, இன்ஜினியரிங் முடிச்சா நம்ம வந்து 30,000-40,000 சம்பளம் வாங்கலாம் அப்படின்ற திமிரை சுற்றிட்டு இருந்தேன். ஸோ அது முடித்த பிறகு தான் உண்மையான கஷ்டம்னா என்னன்னு தெரிஞ்சுது. ஸோ இன்ஜினியரிங் முடித்தேன், 1-2 மாதம் ஆச்சு, 6 மாதம் ஆச்சு. எவ்வளோ ரெசியூம் கொடுத்து எவ்வளோ கம்பெனி ஏறி இறங்கினாலும் வேலை இப்போ இல்லை, அப்புறமா சொல்லி அனுப்பி விட்டானுங்க. ஸோ இந்த மாதிரி போயிட்டுருக்கும்போது, ஸோ நிறைய ரொம்ப வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. வீட்டில் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க, அப்புறம் வந்து சொந்தக்காரங்களாம் வந்து பேச ஆரம்பிச்சிட்டானுங்க. ஸோ அதனால் என்ன ஆச்சுன்னா, சரி நம்ம ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தப்பான ஒரு இதில் மாட்டி 1.5 லட்சம் ரூபா கிட்ட கடன் ஆகிப்போச்சு, ஓகேங்களா. ஸோ அதுலேருந்து 50,000 ரூபா எங்கள் அண்ணன் கிட்ட வாங்கினேன், மீதி 1 லட்சம் ரூபா வட்டிக்கு வாங்கிட்டேன். ஸோ வட்டி வாங்கினதுனால வட்டி வந்து 6,000 ரூபா 7,000 ரூபா வந்துச்சு 1 லட்சம் ரூபாய்க்கு. இந்த பிஸ்னஸில் ஃபுல்லாக லாஸ் ஆகிடுச்சு, என்ன பண்ணுறதுனே தெரில, ரொம்ப டிப்ரெஷன் போயிட்டேன். ஸோ எப்படியோ வந்து அப்பப்போ வந்து எதுக்கோ வீட்டில் வந்து இதுக்கு ஏறாங்க, அதுக்கு வேணும், இதுக்கு வேணும் வண்டி சீர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு காசு வாங்கி கொஞ்சம் கொஞ்சமாக வட்டி கட்டியிருந்தேன். 2 மாதம் தாக்கு பிடிச்சா ஒன்றுமே பண்ண முடியல. ஸோ என்ன பண்ணுறதுனே தெரில. ஸோ இந்த மாதிரி நேரத்தில் தான் நான் யோசித்தேன், ஸோ நம்ம வந்து கஷ்டத்தில் இருக்கோம், நம்ம அதையும் யோசிக்காமல் நம்ம வந்து அடுத்த ஸ்டெப் என்னன்னு சொல்லிட்டு யோசிக்கணும்னு நினச்சேன். ஸோ அந்த மாதிரி கைஸ், ஸோ எப்பயுமே வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து டிசப்பாயின்மெண்ட்ன்றது வரும். ஸோ ஏதாவது ஒரு ஸ்டெப்பு ஃபார்வர்ட் போகும்போது டிசப்பாயின்மெண்ட்ன்றது கண்டிப்பாக வரும். அந்த டைமில் நீங்கள் வந்து டிசப்பாயின்மெண்ட் வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். ஸோ ஓகே, நம்ம வந்து அடுத்தது என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு யோசிக்கணும். அண்டு பார்த்தீங்கன்னா நம்பிக்கை மட்டும் அந்த இடத்துல விடவே கூடாது, இதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. ஸோ உங்கள் நீங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகலாம். ஸோ இந்த மாதிரி நேரத்தில் நான் என்ன பண்ணேன்னா, ஏதாவது ஒரு வேலை கிடைக்கும், ஏதாவது எந்த வேலையாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு பசங்கிட்ட சொல்லியிருந்தேன். அந்த டைமில் ஒரு லக் இருந்தது, லக் அடிச்சுது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூரில் அண்ணா யூனிவர்சிட்டியில் ஸோ நமக்கு வந்து ஒரு வேக்கன்சி இருந்தது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹாஸ்டலில் வந்து இன்சார்ஜ் மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நம்ம ஃப்ரெண்டு தான் வந்து வெளியே வந்துட்டாங்க, வந்து அவனுக்கு பதிலாக என்னை மாற்றிடணும்னு சொன்னான். சரி நம்ம போகலான்னு சொல்லிட்டு போனேன். இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கெட்டது, இப்போ வந்து நம்ம 1.5 லட்சம் ரூபா லாஸ் ஆச்சு இல்லை, அது கெட்டது. பட் அந்த கெட்டதில் தான் எனக்கு வந்து இந்த யூடியூப்பு, இந்த ஃப்ரீ ஃபயர் எல்லாமே கிடச்சிது. அது எப்படின்னா, நம்ம வந்து அங்கே இன்சார்ஜாக போகிறோம், அங்கே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க, ஓகேங்களா, அவங்க தான் எனக்கு முதல்ல இன்ட்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அதாவது பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் பழகும் நம்ம பசங்கிட்ட. ஏன்னா நம்ம வந்து இன்சார்ஜ், ஹாஸ்டல் இன்சார்ஜ், சாப்பாடு எல்லாம் அரேஞ்ச் பண்ணுறது அந்த மாதிரிலாம் இருக்கும்ல. ஸோ நிறைய ஃப்ரெண்ட் ஆகிட்டானுங்க பசங்க. ஸோ அவனுக்கு தான் வந்து இந்த மாதிரி, சார் போர் அடிக்குன்னு சொல்லும்போது இந்த மாதிரி, சார் இந்த மாதிரி கேம் இருக்குது ஆன்லைனில் விளாட்லாம், பேசிக்கிட்டே விளாட்லாம் அப்படின்னு சொல்லும்போது தான் சரி ஓகே விளாட்லாம்னு சொல்லிட்டு அவங்க ரூமுக்குலாம் வரணும். அப்படி தான் ஆரம்பிச்சிது. ஸோ ஃபஸ்ட் இயர் லைட்டுக்கு முன்னாடிலேருந்தே நாங்கள் ஆரம்பித்தோம். ஸோ 2-3 வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்கிறேன் இது, ஓகேங்களா. ஸோ அப்போலாம் எனக்கு அந்தளவுக்கு கேம்னால் இன்ட்ரெஸ்ட்டு, பட் அந்தளவுக்கு யூடியூப்லாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது, ஓகேங்களா. ஏன்னா நம்ம வந்து ஹாஸ்டலில் இருக்கோம், நம்ம அதை பார்க்கணும் சொல்லிட்டு அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஸோ கொஞ்ச நாள் ஆச்சு, நமக்கு வந்து 15,000 ரூபா அங்கே சம்பளம். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6,000-7,000 வட்டி கட்டு, மீதியில் ஒரு 5,000 ரூபா வீட்டில் கொடுத்துட்டு 2,000-3,000 தான் எனக்கு செலவு இருக்கும். ஸோ அதில் வந்து எனக்கு பிடிச்சது கூட வாங்கி சாப்பிட முடியாது, ஒரு ட்ரெஸ் கூட இருக்குல்ல. அதுக்கு முன்னாடி காலேஜ் போகும்போது 3 ட்ரெஸ்ஸு 4 ட்ரெஸ்ஸுன்னு எடுத்து போட்டது, அங்கே போனதுலேருந்து ஒரு ட்ரெஸ் கூட இருக்கல. 2 வருஷமாக அங்கே அந்தளவுக்கு கஷ்டப்பட்டேன். அப்போ தான் தெரிஞ்சுது, ஓகே இந்த அளவுக்கு இருக்குது பழுது, கஷ்டம்னு வரும்போது நம்ம அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். பட் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஸ்டெப்பு போகணும், ஏன்னா நம்ம வந்து வட்டிக்கு வாங்கணும். ஸோ அதை வந்து நம்ம அடிச்சு தான் ஆகணும்னு சொல்லிட்டு, ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு 1.5 வருஷம் அங்கே வேலை செஞ்சேன்.
ஸோ அந்த பார்த்தீங்கன்னா ஒரு 70,000-80,000 அடித்தேன், மீதி ஒரு 50,000-60,000 மீதி கடன் இருந்துச்சு. சரி வீட்டுக்கு போயிட்டு அங்கே அடிச்சலான்னு சொல்லிட்டு வந்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணேன், அங்கேயும் வந்து 8,000-9,000 தான் கொடுத்தானுங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா சரி நம்ம இங்கே வந்து இதை மட்டும் பார்த்தா பார்த்தாது, நம்ம வந்து பார்ட் டைமாக ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ண தான் யூடியூப். ஓகேங்களா? ஸோ யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் ஸோ ஸ்டார்டிங்கில் ஒருத்தவங்க வரான், யாருன்னு என்னன்னே தெரியாது, யூடியூப்ன்றது கான்செப்டே தெரியாது, யாருமே தெரியாது யூடியூப்லன்னா, அவன் வந்து மேலே வருதுன்றது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஓகேங்களா? பட் ஆனால் வந்து நான் இந்த அளவுக்கு வந்திருக்கேன்னா எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பேன் பாருங்கள், எந்த அளவுக்கு கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கேன் பாருங்கள். ஸோ இப்போ வந்து நிறைய பேர் வந்து ப்ரொமோஷனில் வராங்க, ஸோ தப்புன்னு சொல்ல, ஸோ இப்போ வந்து அது ஈஸியாக வந்து வந்துடுறாங்க. ஆனால் அந்த டைமில் ஸோ யாருமே எனக்கு தெரியாது யூடியூப்லாம் என்னென்னு தெரியாது, ஒரு எடிட் பண்ண தெரியாது, இது எல்லாத்தையுமே நான் வந்து யூடியூப்பில் பார்த்து கற்றுக்கிறது. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்டு வந்து எடிட் பண்ணுறது மட்டும் கைன் மாஸ்டர் ஏற்றி விட்டு இந்த மாதிரி எடிட் பண்ணு சொல்லிட்டு போனான். ஸோ இந்த மாதிரி ஆரம்பித்தது தான் ஒரு யூடியூப் சேனலு. ஸோ அப்படி ஆரம்பிக்கும் போது ஸ்டார்டிங்கில் சப்ஸ்கிரைபர் 0. ஸோ நான் வந்து ஒரு 30 சப்ஸ்கிரைபர் வந்து என் ஃப்ரெண்ட்ஸுக்கு வாட்ஸ்அப் மூலமா சென்ட் பண்ணி இதுதான் நான் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுன்னு அப்படி வந்த சப்ஸ்கிரைபர் தான் 30 பேர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபரும் யாரில் வீடியோ போட்டாலும் வியூஸ் போகல, என்ன பண்ணுறதுக்கு தெரில. சரி ஓகே நம்ம வந்து யோசித்தேன், சரி நம்ம வந்து இவனுக்கு வந்து நம்மளா இது பண்ண சொல்லுது, சரி நம்மளாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுது, அதனால் அவனுக்கு பார்க்க மாட்டேறாங்க, சில நேரத்தில் நானே வீடியோ எடுத்து பார்த்துட்டு அவங்க செல்லு எடுத்து பார்த்துட்டு நானே லைக் போட்டிருக்கேன், அது எல்லாருமே பண்ணுறது தான். பட்டு அந்த மாதிரி பண்ணும்போது நம்ம இந்த மாதிரி தான் செட் ஆகாது, நம்ம ஏதாவது யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது தான் சரி ஓகே நம்ம வந்து ஃப்ரீ ஃபயர் சப்ஸ்கிரைபர் வந்து அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சேன். ஓகேங்களா? ஸோ அப்படி யோசிக்கும் போது என்ன பண்ணேன்னா ஒரு அதை பார்த்தீங்கன்னா கூகுளில் போயிட்டு ஃப்ரீ ஃபயர் வாட்ஸ்அப் குரூப்னு நினச்சேன். ஸோ அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் இருந்து ஒவ்வொரு நம்பராக எடுத்தேன். ஸோ இந்த மாதிரி 2,000 கான்டாக்ட், ஓகேங்களா, ஒன்றும் இல்லை 2,000 கான்டாக்டே என் மொபைலில் சேவ் பண்ணேன். ஸோ ஒரு நாள் ஃபுல்லாக தூங்கவே இல்லை. ஸோ அது டெய்லியும் தூங்காமல் தான் இருக்கும், அது வேறு விஷயம். பட் அது ஸ்டார்டிங்கில் வந்து என்ன எல்லாத்தையும் சேவ் பண்ணிவிட்டு ஒரு ஆளுக்காக மெசேஜ் பண்ணி இந்த மாதிரி வந்து நான் கஸ்டம் நடத்துகிறேன்ட்டு கஸ்டம் லைவ் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். அப்போலாம் வந்து ஒரு 1.5 வருஷத்துக்கு மேலே இருக்கும், அப்போலாம் கஸ்டம் லைவ்லாம் யாரும் அவ்வளோவா போட மாட்டாங்க, கஸ்டம் பண்ணுறேன் உங்கள் டீமோடு வந்து விளாடுங்க. ஸோ அப்படி ஆரம்பித்து தான் நான் வந்து சேனலு. ஸோ ஒரு ஆளுக்காக மெசேஜ் பண்ணுவேன், அவங்க ரிப்ளை பண்ணாங்கன்னா அவங்களுக்கும் ரிப்ளை பண்ணுவேன். இந்த மாதிரி 2,000 பேருக்கு ரிப்ளை பண்ணிகிட்டு இருந்தேன், சாதாரண விஷயம் கிடையாது. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், 2,000 பேருக்கு ஒரு ஆள் ரிப்ளை பண்ணணும்னா எவ்வளோ கஷ்டம் இருக்குது. ஸோ இப்படி ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த சேனலை கொண்டு வந்தோம். ஸோ இப்படியே வந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் வந்து ஒரு வீடியோ பயங்கரமாக ஹிட் ஆச்சு. ஸோ அப்போலாம் வந்து ஸ்டார்டிங்கில் பண்ணும்போது 10K வியூஸ் போகிறது பெரிய விஷயம். ஸோ அந்த மாதிரி ஒரு வீடியோ வந்து 10K போயிருந்தது. ஸோ எனக்கு தெரியும், ஏன்னா இவ்வளோ நாள் வீடியோ போட்டிருக்கேன், ஒரு வீடியோ ஹிட் ஆச்சுன்னா அது அப்படியே நம்ம பிடிக்கணும் அப்படின்றது வந்து எனக்கு கான்செப்ட் தெரியும். அந்த ஒரு வீடியோ ஹிட் ஆச்சு, ஒரு 10K நம்ம போச்சு. அப்படியே அந்த இன்னொரு வீடியோ போட்டேன், ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6K போச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்போ தான் வந்து எனக்கு வந்து ஆஃப் வைக்கிறாங்க. ஸோ அப்போ தான் வந்து சோதிச்சு பார்க்குற ஆண்டவ என்னென்னு பார்த்தீங்கன்னா 3rd நாள் எனக்கு அம்மா போடுது. ஓகேங்களா? மூணாவது அந்த ஹிட்டான வீடியோ 3rd நாள் அன்றைக்கி எனக்கு அம்மா போடுற அம்மா போடுது. ஸோ கொஞ்சம் நஞ்சால நிறையா உடம்பு ஃபுல்லாக போட்டுச்சு, என்னால் பேசவே முடியல. ஸோ அந்த டைமில் விட்டாலும் இவ்வளோ நாள் கஷ்டப்படுத்து வீணாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹைக் கிடச்சிது. ஏன்னா யாருமே எனக்கு சப்போர்ட் தெரியாது, அந்த ஹைக்கு யூஸ் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு பேச முடியாமல் பேசி ஒரு 3 நாள், ஏன்னா அம்மா போடுற ஸ்டார்டிங்கில் வந்து 3 நாள் உடம்பு சரியில்லாமல் இருக்கும், பேச முடியாது, அந்த மாதிரி இருந்தது. இந்த 3 நாளும் எப்படியோ கஷ்டப்பட்டு வீடியோ ரெடி பண்ணி கண் முழிச்சு அந்த டைமிலும் ரெடி பண்ணி ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த ஸ்டேஜுக்கு நான் வந்திருக்கேன். அதுக்கப்புறம் 10K வந்துச்சு. 10K அப்போ எல்லா யூடியூபர்ஸ்கிட்ட ஒரு 5-6 யூடியூபர்கிட்ட பெரிய யூடியூபர்கிட்ட கேட்டேன். அந்த டைமில் அவங்க யாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணல, யாருமே சப்போர்ட் பண்ணல. ஒரு ரேங்க் மேட்ச்க்கு விளாட வரணும்னு கேட்டாலும் வரல. ஸோ இந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து அவங்கள விட நான் 2x சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கேன். ஸோ அப்படி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு நம்மளை வந்து மதிக்கவே இல்லை, இப்போ வந்து அவங்க என்னோட இது பண்ணுறாங்க அது நான் வந்து ஆணவத்தில் சொல்ல. பட் இருந்தாலுமே ஒருத்தன் வந்து நம்மளை ரெஸ்பெக்ட் பண்ணல, அவங்களுக்கு முன்னாடி நம்ம வளர்ந்து காட்டிருக்கேன் போது ஸோ எனக்கு பெருமையாகவும் இருக்குது. ஸோ அவங்களுக்கும் கொஞ்சம் ஒரு கில்ட்டியான ஃபீலிங் இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து இஃப் யூ டூ ஹார்ட் ஒர்க் கண்டிப்பாக அதை வந்து நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாகவீங்க. அதுவும் ஒரு இன்ட்ரெஸ்டான விஷயம், நம்ம வந்து கேமிங் இன்ட்ரெஸ்ட் எனக்கு, அதனால் கேமிங் இன்ட்ரெஸ்ட்டில் ஃபுல் ஹார்ட் ஒர்க் போட்டேன், என்னால் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக முடிஞ்சுது. அதேமாரி உங்களுக்கு எது இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கோ கண்டிப்பாக அதில் நீங்கள் பண்ணுங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு நிகழ்வு நடந்தது, ஒரு 50K 60K சப்ஸ்கிரைபர் இருக்கும்போது என் சொந்தக்காரங்க ஒருத்தவங்க என்னால் வந்து எனக்கு ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு மேலே நான் வந்து
இந்த வேலைக்கு போகிறத நிறுத்திட்டேன். ஸோ ஃபுல்லாக எனக்கு அப்போலாம் காசே வரல. ஒரு எனக்குலாம் காசு வர ஆரம்பித்து ஒரு ஆறு, அதாவது பார்த்திங்கன்னா யூடியூப் சேனல் ஆரம்பித்து ஒரு ஆறு ஏழு மாதத்துக்கு அப்புறம் தான் எனக்கு காசே வர ஆரம்பிச்சிது. ஆனால் காசு ஒரு இப்போ இன்னைக்கு இந்த மாதம் காசு வந்ததுன்னா ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி நான் வேலையை விட்டேன். ஒரு ஒரு ஃபங்க்ஷன் அப்போ எங்கள் சொந்தக்காரங்க வந்தாங்க. அதில் ஒருத்தர் என்ன சொன்னார்னா, நீ வந்து ஃபெயிலியரு, உன் லைஃப்பில் வந்து நீ ஃபெயிலியரு அப்படின்னு சொன்னார். ஸோ எனக்கு வந்து அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னடா இருந்தாலும் இப்படி சொல்கிறான் அவன், ஏதாவது ஒரு ஒன்று பண்ணலாம்னு சொல்லிட்டு இது பண்ணும்போது இப்படி சொல்கிறான் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு ஒருத்தன் நிற்கிறான், ஏன் ஏன் இப்படி சொல்கிறீங்க, அவனை ஏன் இது பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னபோது, அவன் உண்மையை ஃபெயிலியர் தான், அவன் அவன் இதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும் அவனால் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். அப்போ யோசித்தேன், அவர் போயிட்டார், சொல்லிவிட்டு அவர் போயிட்டார், ரொம்ப நெருங்கிய சொந்தம் தான். ஸோ அப்படி சொல்லும்போது நான் அவன்கிட்ட சொன்னேன், டேய் இப்போ வந்து இவர் இப்படி சொல்கிறாரில்ல, இது என்னுடைய டார்கெட்டு, இவருடைய ஒரு வருஷம் சம்பாளத்தை நான் ஒரே மாதத்தில் சம்பாதிக்கணும், அதுதான் என்னுடைய டார்கெட் நான் சொன்னேன். ஸோ அதில் வந்து பாதி ஸ்டேஜ் நான் தாண்டிட்டேன், ஓகேங்களா, பாதி ஸ்டேஜ் தாண்டிட்டேன். இன்னும் ஒரு வருஷத்தில் கண்டிப்பாக அவருடைய ஒரு வருஷம் சம்பாளத்தை நான் ஒரே மாதத்தில் வாங்கி காட்டுவேன். ஸோ அதுதான் என்னுடைய லைஃப் டைம் அச்சீவ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். ஸோ அது உண்மையாக சொல்கிறேன், அது ரொம்ப எனக்கு ஹார்ட்டாச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃப்ரெண்டு சொன்னால், என்னென்னு சொன்னேன்னா, நான் ஸ்டார்டிங்கில் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கும் போது ஓகேங்களா, ஒரு வியூஸ் 10 வியூஸ் 2-5 வியூஸ் போகும்போது அதெல்லாம் உனக்கு செட் ஆகாதரா, அதெல்லாம் வேலைக்கு ஆகாது, அதெல்லாம் வேலைக்கு போகாதுன்னு கிண்டல் அடித்தாங்க ஓகேங்களா. ஸோ அடுத்தது வந்து ஒரு 20-30 போகும்போது ஏதோ பரவாயில்ல, ஆனால் அந்தளவுக்கு பெருசாக இருக்காது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வேறு லெவல்டா அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா சொல்கிறவன் நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணும்போது சொல்லிட்டு தான் இருப்பானுங்க. நம்ம வந்து நம்மளுடைய ஃபோக்கஸ் வந்து என்ன பண்ணணுமோ அதை நம்ம பண்ணோம், லாஸ்ட்டாக நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும்போது வேறு லெவலில் அப்போயே நான் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க சரிங்களா. ஆரம்பத்தில் வந்து டிசப்பாயின்மெண்ட் எல்லாருமே பண்ணுவாங்க, ஆனால் வந்து டிசப்பாயின்மெண்ட் ஆகக்கூடாது. எந்த ஒரு நீங்கள் விஷயத்தை நல்ல விஷயத்த பண்ணாலுமே டிசப்பாயின்மெண்ட்ன்றது வந்து ஆவே ஆகாதீங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நிறையா விஷயங்களை நீங்கள் தாண்டி வந்தால் தான் உங்களால் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக முடியும். அதையும் தாண்டி நான் இந்த இடத்த சொல்லே ஆகணும், என்னுடைய சப்ஸ்கிரைபரு வேறு லெவல் சப்போர்ட்னு சொல்லலாம். ஸோ யாருக்குமே கிடைக்காத சப்ஸ்கிரைபர் என்கிட்ட இருக்காங்க, உண்மையாக வந்து ஸ்டார்டிங்லேருந்து இன்னமும் இருக்கிறவங்க இருக்காங்க. அப்படி இருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். யாருக்குங்க, யார் சொல்லி 6K சப்ஸ்கிரைபர் ஒரே நாளில் நான் சொன்னதுனால 6K சப்ஸ்கிரைபர் வந்தது. இது வரைக்கும் ஒரே நாளில் வந்து நான் பார்த்ததே கிடையாது. ஒரு சொல்றேன், 6K சப்ஸ்கிரைபர் அவனுக்கு ஒரே நாளில் வந்து இந்த அளவுக்கு நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்கான உங்களுடைய ஃபேன் ப்ரோ, உங்களுக்கு கூட ஒரே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு எத்தனை பேர் கேட்குறாங்க. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ரிப்ளை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ நிறைய பேருக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன், ஆனால் நிறைய பேர் பார்க்க முடியல. ஸோ இந்த மாதிரிலாம் பார்க்கும்போது எனக்கு கண்ணில் தண்ணி வரும். நான் நிறைய வாட்டி வீடியோ போட்டு வியூஸ் போடலான்னு சொல்லிட்டு அழுதுருக்கேன், ஆனால் இப்போ வந்து பெருமைப்படுறேன். ஸோ உண்மையாக தாங்க, ஏன்னா அந்த அளவுக்கு சப்ஸ்கிரைபர் என்கிட்ட இருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு எனக்கு என்ன என் மேலே அனுபவிச்சிருக்காங்க. ஸோ அவங்களுக்கோசம் நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன். ஸோ கண்டிப்பாக உங்களுடைய சப்போர்ட் தொடர்ந்து கொடுத்துட்டே இருங்க. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா 4 மணி ஆகுது, 4 மணிக்கு வந்து பைத்தியகாரமே கற்றுட்ருக்கேன். ஸோ வீட்டில் வந்து இந்த மாதிரி நிறையா வந்து பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து வெளியே வந்துட்டேன், ஒரு 6 மாதம் முன்னாடி வெளியே வந்து தான் நான் இதை பண்ணிட்டுருக்கேன். ஏன்னா வீட்டில் வந்து பிரச்சனை ஆயிடுச்சு, படிச்சுட்டு இந்த மாதிரி பண்ணிட்டுருக்கான்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் நிறைய யூடியூபர் இப்போ ஒரு 3-4 யூடியூபர்கிட்ட மனஸ்தாபமாயிருக்கு, ஒரு பெரிய யூடியூபர் நம்ம ஜிடிக்கிட்ட மனஸ்தாபமாயிருக்கு. ஸோ என்ன பிரச்சனை, அது வந்து வேற ஒரு பிரச்சனை. ஸோ அந்த மாதிரி கேஓ தமிழன் அதை பார்த்தீங்கன்னா நம்ம குட்டி கோகுல் இந்த 3 பேர்கிட்ட பிரச்சனை ஆயிடுச்சு. ஸோ அது என்ன பிரச்சனை சொல்லிட்டு அடுத்த வீடியோ போடலான்னு இருக்கேன். அப்படி உங்களுக்கு அந்த வீடியோ வேணுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக அவங்ககிட்ட நான், ஏன்னா இது ஒரு 500K ஃபேமிலி ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த மனஸ்தாபத்தை நம்ம இது பண்ணக்கூடாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அவங்கள வந்து சாரி கேட்டு, ஏன்னா அவங்க மேலே தப்பு இருக்கலாம், நம்ம மேலே தப்பு இருக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் வந்து அது வேணாம். ஸோ அவங்க 3 பேர்கிட்ட தான் கொஞ்சம் மனஸ்தாபம் இருக்குது, மற்றபடி எந்த யூடியூபர்கிட்டையும் நம்ம கிட்டே இல்லை. ஸோ நிறைய நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ நல்ல ஃபேமிலி, நம்ம 500K ஃபேமிலின்றது வந்து ஸோ இருக்கிறதுலேயே ஒரு பெஸ்ட்டான ஃபேமிலியாக நான் என்னுடைய ஃபேமிலியை பார்க்குறேன், நம்மளுடைய சப்ஸ்கிரைபரை பார்க்குறேன். உங்களுடைய சப்போர்ட் தொடர்ந்து கொடுத்துட்டே இருங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க, முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும்னு நான் நம்புகிறேன், என்னுடைய ஸ்டோரி இது தான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண, இது ஃபுல் கான்சென்ட்ரேட்டோடு பண்ணுங்கள், ஃபுல்லாக டெடிகேட் பண்ணுங்கள் உங்களுடைய ஹார்ட் ஒர்க்கை, கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகலாம். பை பை காய்ஸ்.